மலைவேம்பு மிக குறுகிய காலத்தில் மற்ற மரங்களை விட அதிக வருமானம் தரக்கூடியது. குறைந்த அளவு நீர்வளம் உள்ள பகுதிகளில் நன்றாக வளரும். இவைகளை பராமரிப்பதும் சுலபம். நடவு செய்த நாளிலிருந்து 3 ஆண்டுகளில் பலன் தரக்கூடியதாகும் இந்த மலைவேம்பு. நாற்று பண்ணை முறையில் எப்படி கையாளுவது என்பது குறித்து இனி அறிவோம். இப்போ நம்ம நர்சரி இருக்க அமைஞ்சிருக்கிற இடத்தினுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா சுமார் 5 ஏக்கர். இந்த 5 ஏக்கர் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் 4 ஏக்கர் உபயோகப்படுத்திட்டு வரோம். இப்போ இந்த 4 ஏக்கரில் பார்த்திங்கன்னா பசுமை கூடாருங்க, அதாவது பசுமை கூடார்னா என்னென்னா கிரீன் சேர் நெட் உபயோகப்படுத்தி அமைக்கப்படுறதாங்க பசுமை கூடாரம். இந்த பசுமை கூடாரத்துக்கு மிஸ்ட் எண்ணுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பால்தீன் சீட்டை உபயோகம் பண்ணி அமைக்கப்பட்ட கூடாரங்கள். இந்த கூடாரங்களை தான் நாங்கள் வந்து இங்கே பார்த்திங்கன்னா நாற்றுகளை வந்து உற்பத்தி பண்ணுறோம். இப்போ நம்ம போக போக நம்ம நர்சரியினுடைய அமைப்பையும் எப்படி நர்சரி அமைக்க போகிறதுங்கிறதையும் நாங்கள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது நாற்றுகளை உற்பத்தி செய்யக்கூடிய மதர்பெட், அதாவது விதைப்படுகைகள் அமைந்திருக்கக்கூடிய இடங்க. இந்த விதைப்படுகைகள் நாங்கள் எப்படி அமைச்சிருக்குன்னா சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் கதிர்களை தடுக்கக்கூடிய ஒரு விதமான பாலித்தீன் மெட்டீரியலை கொண்டு அமைச்சிருக்குறோங்க. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த நாற்றுகளை எடுத்து நாம் எப்படி வளர்த்தக்கூடிய பாக்கெட்டில் வைக்க போகிறோங்கிறதுங்க. இந்த பாக்கெட்டில் தான் நம்ம நாற்றுகள் நடுறோங்க. இந்த பாக்கெட்டில் என்ன இருக்குதுன்னா மணல், செம்மண், மண்புழு உரம் எல்லாம் கலக்கி இதில் வந்து நம்ம பாக்கெட் பண்ணுறோங்க. இந்த பாக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேம, அசோஸ்பைரெல்லாம், பாஸ்போ பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்களும் கலந்து வச்சுருக்கோம். இந்த கலந்து வச்ச பாக்கெட்டில் பார்த்திங்கன்னா நன்றாக ஈரம் பண்ணிவிட்டு அதை தண்ணி விட்டு ஈரம் பண்ணிவிட்டு தான் நாற்றுகள் நடப்போகிறோம். மண்கள் நிரப்பப்பட்ட பாக்கெட்டில் பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு நல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம நாற்றுகள் நடவு செய்ய போகிறோங்க. இந்த நாற்றுகள் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா மலைவேம்பு நாற்றுகள். இந்த மலைவேம்பு நாற்றுகள் பார்த்திங்கன்னா ஆணிவேர் அங்காத நாற்றுகளை எடுத்துக்கணும். ஆணிவேர் அந்தரிச்ச மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர் முக்கியம், அதில் ஆணிவேர் முக்கியம். இந்த ஆணிவேர் அருங்காமல் நாற்று எடுத்துக்கிட்டு இப்போ நனைக்கப்பட்ட பாக்கெட்டுகளில் நடவு பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் பார்த்துட்டு இருக்கிறது மலைவேம்பு முழுமையாக நடவு செய்யப்பட்ட நாற்றங்காலுங்க. இந்த நாற்றங்கள் பார்த்திங்கன்னா சுமார் 40,000 நாற்றுகள் நடவு செய்யப்பட்டிருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாற்றுகள் சுமார் 20 நாட்கள் வைத்திருக்கணும். இந்த 20 நாள் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா நாற்றுகள் நன்கு வேர் பிடிச்சி வளரும். இதுக்கப்புறம் இந்த நாற்றுகள் எடுத்து போய் பசுமை கூடாரத்தில் வைக்கணும். இப்போ நம்ம பார்க்குறது நடவு செய்யப்பட்டிருக்கூடிய நாற்றுகளுக்கு நீர்ப்பாசனம் கொடுக்குறது. இந்த நீர்ப்பாசனம் எப்படி கொடுக்குறோன்னா ஸ்ப்ரிங்க்ளர் மூலமாக கொடுத்துட்ருக்கோம். இந்த ஸ்ப்ரிங்க்ளர் மூலமாக கொடுக்குறது என்ன சௌரியம்னா ஆட்கள் குறையுதுங்க, அப்புறம் வந்து எல்லா நாற்றுகளுக்கும் ஒரே சீரான நீர் கிடைக்குது. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பனிக்கூடாரத்தில் நடவு செய்யப்பட்ட நாற்றுகள் 20 நாளுக்கு அப்புறம் நாம் பசுமை கூடாரத்துக்கு எடுத்து வரோம். இந்த பசுமை கூடாரங்கள் ஒன்றும் இல்லைங்க, கிரீன் சேர் நெட்டு, அதாவது பச்சை வலைகளால் சூரிய ஒளி தடுக்கப்பட்டு செடிகளுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் வெயிலையும் வெளிச்சத்தையும் கொடுக்கும். இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சு நம்ம வந்து ஒரு 30 நாள் வச்சுருக்கோம். இந்த 30 நாள் வச்சுருக்கிற போது இந்த செடி நல்லா வேர் பிடிச்சி நல்லா வளர்ந்துடும். இப்போ பசுமை கூடாருங்கிற கிரீன் சைடு ஹவுஸில் வைக்கப்பட்ட நாற்றுகள் வந்து 25 நாளைக்கு அப்புறம் நேரடி சூரிய வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படுது. நேரடி சூரிய வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தால் தான் நாற்றுகள் ஹார்னிங், அதாவது சூரிய வெளிச்சத்தை தாங்கி விவசாயிகளோட தோட்டத்தில் நடவு செய்யப்பட்டால் கேஸ்வாலிட்டி இல்லாமல், அதாவது இறப்புகள் இல்லாமல் விவசாயிகளுக்கு பிரயோஜனமாக வரும். அதனால் படித்த இளைஞர்கள் நிறையா வந்து அந்த தொழில் இறங்கி வேலைவாய்ப்பு ஏற்படுத்திக்கூடிய இல்லாமல் மன சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய தொழில் வந்து இந்த பார்த்திங்கன்னா அந்த நர்சரி தொழில் தான். இன்றைக்கி சந்தோஷமாக சொல்கிறேன், எல்லாருமே அந்த தொழிலுக்கு வாங்க, எல்லாருமே நல்லா சம்பாதிக்கணும்.